அடுத்த நாள் புனே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன். மதியம் 2 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. என்னுடைய பேக்கிங்கில் ஒரு சில துணிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் என்னுடைய பேக்கிங்கில் எல்லாமே இருந்தது. என்கிட்ட நித்யா கொடுத்த வலி, அப்புறம் முகேஷ் பரத்துடைய கோபம், வீட்டில் இருந்தவங்களுடைய சுகமும் இருந்தது. ஆனால் என்னுடைய வழியிலேருந்து தள்ளி போகிறது முடியாத காரியம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா வழி நமக்கு தகுந்த மாதிரி இல்லை, வழிக்கு தகுந்த மாதிரி தான் நாம் போகிறோம்.